கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளப்பாளையம் கிராமத்தில் கவிஞர் புலமையப்பத்தனாரின் குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டை அவரது தந்தையும் அண்ணன்கள் இருவரும் சேர்ந்து 1967 ஆண்டு அடமானம் வைத்து பணம் வாங்கினர். அடுத்த ஆண்டே புலமையப்பத்தனாரின் தந்தை இறந்து போனார். 1971 ஆண்டு பிப்ரவரி 7 தேதிக்குள் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க தவறினால் கடன் கொடுத்தவருக்கே வீடு சொந்தமாகிவிடும். அப்போது படங்களில் புலமையப்பத்தனவர்கள் ஒரு சில பாடல்கள் எழுதி கொண்டிருந்த காலம். பேர் இருந்த அளவுக்கு பணம் இல்லை. பல நாட்கள் தயக்கத்துக்கு பின் ஒரு நாள் வாகனி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு முடிந்து ஒப்பனை அறைக்கு சென்ற எம்ஜிஆர் அவர்களுடன் கூடவே புலமையப்பத்தனவர்களும் சென்றார். யாரையும் எதையும் உடனடியாக புரிந்து கொள்ளும் திறனும் கூர்ந்த கவனிப்பும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்த வரம். தன்னுடன் உள்ளே வந்த புலமையப்பத்தனவர்களை பார்த்து சிரித்தபடியே என்ன என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள். தனது வீடு அடமானத்தில் இருப்பதையும் குறிப்பிட்ட தேதிக்குள் பணம் கொடுக்க தவறினால் பூர்வீக வீடு கைவிட்டு போய்விடும் என்பதையும் ஒரு வழியாக திக்கி திணறி கூறினார் புலமைப்பித்தனவர்கள். நான் பணம் தருகிறேன். அடுத்த வினாடி எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து பதில் வந்தது, இல்லைன்னு நீங்க எனக்கு பாட்டு மட்டும் கூடுதலாக கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் புலமைப்பித்தனவர்கள். பாட்டும் தருகிறேன், பணமும் தருகிறேன், ஏன் நான் பணம் தரக்கூடாதா? உங்கள் கடமையில் எனக்கு பங்கு இல்லையா? என்னை ஏன் நீங்கள் வேறு ஆளாக நினைக்கணும் என்று அன்புடன் கோபித்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பணத்தில் தன்னுடைய வீட்டை மீட்டு அதற்கான பத்திரத்துடன் சென்னை திரும்பி படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள். தன் பெற்றோர் வாழ்ந்த நினைவு சின்னத்தையும் இலக்க இருந்த கௌரவத்தையும் மீட்ட நிம்மதியில் புலமைப்பித்தன் அவர்கள் கண்கலங்க நின்றார். அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது ஆரம்ப காலத்திலிருந்தே உடனிருந்தவர்களில் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களும் ஒருவர். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான பின்னர் 1977 டிசம்பர் 31 சட்ட மேலவை உறுப்பினராக கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களை நியமித்தார் எம்ஜிஆர் அவர்கள். பின்னர் சட்ட மேலவை துணைத் தலைவராகவும் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார். பின்னர் 1984 தமிழக அரசின் அரசவை கவிஞராக கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது புலமைப்பித்தன் அவர்கள் பாடிய கவிதையில் எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்தி வரும் வரிகள் இவை. குழந்தையின் பல்பட்ட இடத்தில் பால் மட்டும் சுரக்கும், அன்னை இதயம் அவனது இதயம்,